நம்ம எதை பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிரா இருக்கணும், அதுதான் இலக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பது எட்டு தொகை. இதுல இந்த அகநானூறு புறநானூறுக்கு பாருங்க, அதுதான் முழுக்க முழுக்க இலக்கியம். மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும். இந்த அகநானூறு புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது. அகம் புறம், வெளியே உள்ளே அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அகநானூறு புறநானூறு. இது ரெண்டும் முழுக்க முழுக்க இலக்கியம். அப்புறம் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, இதெல்லாம் பத்து பாட்டு இதில் வரும். அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு என்னென்னு யாராவது கேட்பாங்களே நம்மளை. பதினெண் கீழ்கணக்குனா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியாரில் ஆரம்பிக்கும், ஏழாதி கை நிலையில் முடியும். அந்த பதினெட்டு நூல்கள் நாலடியார் இன்னா நாற்பது, இனியே நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது அப்படின்னு துவங்கும் அந்த பதினெட்டு நூல்கள். திருக்குறள், சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை அப்படின்னு பதினெட்டு நூல்கள் அது. இந்த பதினெட்டு நூல்களில் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் தான். நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல். அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும், என்ன, பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். ரொம்ப தான் படிச்சினேன்னு தற்புகழாகாதாடா, எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர் கதிர் நாய் ஞாயிறை கை குடையும் காக்கும். இந்த சூரியனை கையில் இருக்கிற கூட காத்துக்கிடுமா, நிழல் கொடுத்துருமா. அலர் கதிர் ஞாயிறை கை குடையும் காக்கும், சிலர் கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். ரொம்ப படித்தவனுக்கு கொஞ்சம் படித்தவன் அச்சாணியாக இருக்கானா, இல்லைன்னா வண்டி ஓடாதான். இது நாலடியா. இப்படி ஒவ்வொரு குரலையும் நீங்கள் எடுத்துக்காங்களேன், ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பதினெட்டு நூல்கள் நீதி நூல்கள் தான். இதில் தெய்வ புறவல் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார். இருவேறு உலகத்து இயற்கை இதில் திருவேறு தெள்ளியராதலும் வேறும்பார். ரெண்டு வகையான இயற்கையை படைத்தது இந்த உலகம். இரவு இருக்கும்போது பகல் இல்லை, பகல் இருக்கும்போது இரவு இல்லை. இதை போலவே ஞானம் உள்ளவனிடம் செல்வம் இல்லை, செல்வம் உள்ளவனிடம் ஞானம் இல்லை. திருவேறு, திரு என்றால் செல்வம், தெள்ளியர் ஆதலும் வேறு, தெள்ளியர் என்றால் ஞானம், ரெண்டும் வேறு வேறுனார். இப்படி அடுக்கிட்டே போகலாம் சார். அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். தமிழ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். ஆனால்